ஹாய், நான் உங்கள் நாங்கள் அருண்ஜீவா. நேற்று ஒரு நம்ம ஏஆர் ரகுமான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தை பார்த்தேன். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 99 சாங். ஒரு பாட்டு விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் இசை அமைச்சிருக்காரு. ஸ்டோரி அவர் தான், ப்ரொடியூசர் அவரே தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் வேற லெவலு, எந்த இதுலையுமே அடக்கம் இல்லை. மியூசிக் இஸ் எ லைஃப், இந்த மாதிரி படம் தான் இந்த படம் ஃபுல்லாகுது. இந்த படத்தோட ஒன்லைன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது சொன்னால் தான் இந்த கதையோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த கதையோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ வந்து சிங்கர், சோஃபியான ஒரு பொண்ணை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணுறதுக்கான ரெடி. ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் வந்து ட்ரம்ஸ், அவர் ட்ரம்ஸ் வாசிக்கிறவர். ஸோ ஃப்ரெண்டுக்காகவும் என்ன வேணால் பண்ணுறதுக்கு அளவுக்கு தான் ஹீரோ இருப்பார். இவங்க லவ் பண்ணுற மேட்டர் வந்து ஊருக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கு ஒரு மேட்டு வந்து ஒரு கெட் உதகிற மாதிரி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அங்கே போவார். ஹீரோட வந்து அவங்க அப்பா பேசுவார், ஜஸ்ட் முஸ்லீம்ஸ்னா வந்து அப்படி ஒரு ஆளுக்கு வந்து என் பொண்ணை தர முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோட எய்ம் வந்து ஒரு சாங் எழுதணும், அது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி ஒரு சாங் எழுதணும் அப்படின்னு மட்டும்தான் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோயினோட அப்பா. ஆனா இவருக்கு அந்த சமயத்துல வந்து எந்த சாங்குமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு சாங் இல்ல, 100 சாங் பண்ணிட்டுவா, அப்ப நான் என் பொண்ணை கட்டி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இவரும் 100 சாங் பண்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா வெளியூருக்கே போவாரு. சாங்ஸ் எல்லாமே கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த 100 சாங் எழுதனாரா இல்லையா, லவரை வந்து மறுபடியும் கைப்பிடிச்சாரா இல்லையா, அந்த ஒரு சாங் எல்லாத்தையுமே மாத்துச்சா, இதுதான் ஒன்லைன். மியூசிக்கால தான் நம்ம குடும்பம் மொத்தமா அழிஞ்சிச்சு. இதுல இருந்து ரொம்ப தூரமான இல்லை, ப்ராமிஸ். மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, ஏன் சினிமாட்டோகிராஃபி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அப்படியே கண்ணிலே நிற்குது. நான் மியூசிஷியன் ஆகணும் விரும்புகிறேன் சார். கைத்தட்டல் மாதிரி ஒரு போதும் இல்லைடா. அதில் ஒரு அந்த ஒரு சாங் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சாங் வந்து அந்த இடத்துல மாற்றும். அந்த அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சீன் வச்சதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2019. இந்தியாவில் ரிலீஸ் ஆனதுலேருந்து நேற்று தான். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சது. மியூசிக்ஸ் லைஃப், ஒரு பாட்டு இந்த உலகத்தையே மாத்தியமே, அப்படி ஒரு பாட்டு உங்ககிட்ட இருக்கா? மியூசிக் பிடிக்காதவங்க கூட இந்த படம் வந்து பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் இதில் மியூசிக் மட்டுமே இல்லை, எல்லா கலையும் சம்மந்தப்பட்டது. ஹீரோயின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து 2021 பெஸ்ட்டு மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூசிக் ஒரு கோயில்டா, உன்ன மாதிரி கேவலமானவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்கள். நான் உங்கள் அருண்ஜீவா, பாய்.